நம்மள மூஞ்ச பல் பல்னாக்கி ஒரு பேரை கலெக்ட் பண்ணுந்தா. ஏ உழுவ மூஞ்சிய என்ன பண்ணீங்கற? அத தெரியல மூஞ்சி கேக்குறா. மூஞ்சி மேல குத்துறோம் பாருயா. டிவி பிஜில அத வித்துட்டா மூஞ்சி கைது பாரு மூஞ்சி. நான் வெறுப்பத்து போய் உட்காந்து கணக்குறேன். யோ நேனா ஒழுங்கா பேசு. என்னடா ஒழுங்கா பேச? எங்கடா கிளம்பிங்கிறா? நான் என்ன பண்ண உனக்குண்ணா? அம்மா கும்பி நீ பண்ணலாம் நீ மூணிக்க சொல்லிட்டா போனா. அது ஏதோ தெரியாம நடந்துச்சு. அதையே உன்னும் மனசுல வச்சுக்கிட்டியா? நைனா உனி ஒன்னும் செட் ஆகாது. நான் கும்பி நான் சொல்லிக்கிறேன். நானும் அவனு வெளியே போறோம். கோபால தேவ் வந்துட்டானா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் கோபாலே, கிளம்பிட்டியா? தேவ் கிளம்பிடுறா. டைம் ஆகுது கோபாலே, நான் லேட் பண்ற. போயிட்டு சோறு கிடையாது. அவன் மிரட்டுறான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. மாவு அரைக்கணும். கொஞ்சம் மாவு மிஷின் அண்ட் இறக்கி விட்டுருங்களேன். சரி உக்காருப்பா. ப்ரோ குமர் சொல்லிட்டுமாவா போறான். என்னடா அம்பாடு விட்டு போயினேக்குறான். வராங்களாம் பாக்குறேன். யாரு நித்த போறாங்களும். என்னடா மாவனா நம்பர் தான் வாடா பாக்கல இருந்தேனா. சார் 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 இங்க பாத்து மூஞ்சி மறிக்குத அழகா நீங்களா? ப்ரோ அழக அழகா அண்ணே எப்படின்னா இருக்க? நான் நல்லா இருந்தாக்கண்ணா. நீ எப்படா இருக்கிற? நான் நல்லா இருக்கண்ணே. நீ தான் கொஞ்ச நாள் ஆளே காணும். நான் அண்ணனுக்கு போயிருந்தேன்டா. நீனும் சரி சரி கோவப்படாத விடு விடு. நீ எங்கடா போற அழகா? நீ தானே பக்கத்துல கடைக்கு போற. அப்படியே அழகா எங்களை கொஞ்சம் மாவு மிஷின் இறங்கி விட்டுறான். மூணு பேரியா பக்கத்துலதான் அழகா பயப்படாத. போலீஸ் எல்லாம் நிறைய சுத்துதுனே தப்பா நினைச்சுக்காதே. சரிடா அழகா இவ்வளவு சொல்ற. எதுனா பாக்கெட்ல காசு வச்சுக்கிறியா? அண்ணே நூறு பக்கத்துனே. நூறு பதாங்குதா? சரிடா தம்பி இத வச்சு நாங்க ஆட்டோல போயிடுறோம். நீ போய் ஓடா கண்ணே. அண்ணே இந்த நூறுபா தானே போதும் அழகா. அது பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? போச்சா நூறுபா? சரிடா கண்ணே டைம் ஆகி போச்சு. எங்க பார்த்தாலும் ஏமாத்திரானுங்களே. பாடா நூறு ரூபாய் கட்டிடுறா. ப்ரோ நம்ம ஆட்டோல போயிடலாம். ஆட்டோல போயிடலாம். போடுறா கைய தகரி பண்ணிட்டுரா. அது ஒரு ஆட்டோ வருது. நிச்சுடா நிச்சுடா அந்த ஆட்டோ நிச்சுடா. சார் சார் நிறுத்துவாரா? நிச்சுட்டாங்க பாரு. ஓடு ஓடு ஓடு. போற வழியில மாவு மிஷின் கடையை நெருக்கி விட்டுருங்க. ஏறா ஏறா கோபால ஏறு ப்ரோ. எப்பா ஆட்டோல ஏசி போடு. ஏசியா? ஏரோப்ளேன்ல போற மாதிரி இருக்குதுன்னா. கூப்பிடு ஏம்பா முதலாளியே நான் தான்பா. என்னப்பா அரைக்கணும்? நீ தான் முதலாளியா? இந்தா இந்த மிளகா அரைக்கணும். அரி மொத்தம் எத்தனை கிலோப்பா? என்னடா மௌனம் என்ன சொல்லலாம்? என்ன இந்த வெளி சொன்னது பெருசா சொன்னா?
ஏம்பா டக்குன்னு சொல்லுங்கப்பா என்னப்பா வெயிட்டு ஏம்பா அது வெயிட் 25 கிலோ ஒரு கிலோக்கு 40 ரூபாப்பா 25 கிலோக்கு 1000 ரூபாப்பா டேய் மகனை மூஞ்சி விழுக்குத்து சாரிண்ணு ஏம்பா 25 கிலோலாம் கிடையாது மொத்தம் 1 கிலோ தான் பா இது 1 கிலோ இல்லப்பா இது அதிகமா இருக்கும்பா எனக்கு பொய் சொல்ற பயலாம் கிடையாது எடை ஒன்னா போட்டுக்கோ பா தோக்குதுப்பா எடை மிஷின் நான் எடை போடுறேன்பா எடை மிஷின் வச்சுங்கதா ஆளுங்கெல்லாம் எடை போட்டாரு இது ரொம்ப நல்லது பா 4 கிலோ இருப்பா இருக்காத 1 கிலோ தானே சொன்னா பா நானா பொய்யா சொல்ல போறேன் அறிட்டுமானா பா சரி அறிப்பா ப்ரோ நம்ம கிட்ட தான் கையில காசு இல்லையே என்ன பண்ண போறா பாத்துக்கலாம் போடுறா 4 கிலோ இது நேரத்துக்கு இத்த போய் 1 கிலோ வந்துங்க பாரு திட்டு கொட்டுங்க யோ ஆட்டை கட்டியே போட்டு போற என்ன கம்னு இது நான் அறிக்கிட்டான் எடை மிஷினே இல்ல நம்மள ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கோம் மிளகா வாங்கினீங்களா இல்ல திருன்னு வந்துச்சிங்களா தெரியல எடை கூட வைங்க சொல்ல மாட்டேங்குங்க இந்த மாதிரி 4 கிராய்க்கு வந்தா விலங்கிட ரைஸ் மில்லு நல்லா அரிசி கொடுப்பா நைசா கூட்ட சோறு கொடு போட மாட்டான் நல்லா அரிசி தரேன்பா நைசா அரிசி தரேன் நீ அரிசி சொல்லிட்டு காசு என்ன பண்ணுவ நான் பாத்துக்கிறேன்டா எவனா ஒருத்த மாட்டுவான் ஏய் மகனே ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கூடுறான் வேலைக்குது உனக்கு இங்க பேச வேணாம் ரகசியமான விஷயம் வெளியே போய் பேசலாம் வா நான் தான் ரகசியமான விஷயமும் டேய் சொல்றா எப்படா வந்துச்சு காசு சொல்றீங்கடா நாங்க அலுமினுக்கு டூருக்கு போயிருந்தோம்ல ஆமா அங்க ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் ஆப்டாரு அவர் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படியே முரியேசா நானா கதூறானுங்க நம்பாத இவ்வளவு மூஞ்சி கம்னுறா டேய் சொட்டு முக்கா மூஞ்ச பேத்துறவே சாரிப்பா தம்பி அத விடு நீனா பார்ட்னரா வந்துரு என்ன விட டேய் முரியேசா எனக்கு ஆசைதான் அதுக்கு நிறைய செலவு ஆகும்மாடா நீ எனக்கு கூட்டாளி நான் உனக்கு பார்த்து செய்ய மாட்டேனா உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கூடு நான் வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி என்ன கேட்டு சொல்றேன் முரியேசா யோ விட்டா கிடைக்காது உன்னாண்ட எவ்வளவு காசு இருக்குது அட்வான்ஸ் பண்ணுற என் கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருக்குது முரியேசா 500 ரூபாய் தான் சரி இன்னைக்கு இருந்து எனக்கு பாட்டுனா நீ பணம் பேட்டி எடுத்துன்னு வா நாளைக்கு பேசிக்கலாம் மாட்டேன் முரியேசா சரி போயிட்டு போயிட்டு கடையை ஒரு தடவை பாத்துட்டு வந்து இப்பனா பாக்க கூடாது நாளைக்கு வந்து பாருங்க பணம் ரெடி பண்ணிட்டு வந்து அப்பா 500 ரூபாய் மாட்டா வாடா நம்ம போய் மிளகா சேர்த்துமலாம் இந்த 500 ரூபாய் ஏமாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது எனக்கு போகும்போது சரி வாங்கடா வாங்கடா முச்சாமி முச்சாமி வந்துட்டு போறான் நீனா பின்னாடி வந்து நீங்க நானு ஓடுடா ஓடுடா டக்குனு ஓடுடா அவன் வரதுக்கு முன்ன ஓடுடா ஓடுறா வா கடுக்குள்ள போய் பார்க்கலாம் எதுக்கு ஓடுறானுன்னு தெரியல எதுக்கு ஓடுறான் ஐயோ அம்மா ஏம்பா முருகேசன் ஏன் ஓடுறான் யாருப்பா முருகேசன் இந்த கடை முதலாளி முருகேசன் பா ஏய் மூஞ்சி மலை குத்துவ நான் தான் முதலாளி நீ முதலாளியா ஆமாண்டா யோ வெளியே போயா வரங்க போறோம்ல முதலாளின்றீங்க இப்பயோ நாத்த பண்ண போறோம் எப்ப பார்த்தாலும் எதெல்லாம் கோத்து கோத்து விட்டுறானுங்களே